அஸ்லாம் அலைக்கும். ஹாய் விவாஸ், வெல்கம் டு ரஸ்மி ரெசிபிஸ் சேனல். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஃபேமிலி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு, ஒரு 4 மணி போல். எதுக்காகனா குக் பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 ஃபேமிலி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மதியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளியில் ஃபுல்லாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு அதை கவர் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வெஜிடபிள் பிரியாணியும் ரைத்தாவும் எடுத்துக்கிட்டோம். ஆனியன் ரைத்தா குக் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கள் பெரியமாவும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்கள் 2 ஃபேமிலியும் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் ஃபேமிலியும் எங்கள் மாமி ஃபேமிலியும் வேனில் எங்களை அழைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோன்னா திருச்சிக்கு தான் போகிறோம், ஷாப்பிங் பண்ணலாம் ஃபேமிலியாக சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வேனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 6 மணி 6:30 வேன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பனி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் செல்லப்பா வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்துச்சு. அவனுக்கு தூக்கம் வந்துச்சு, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தான். கண்ணில் பாருங்கள் எப்படி தூக்கம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாங் கேட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து ஒரு 6:30 மேலே தான் கிளம்பினோம். 6:30 மேலேயா எனக்கு சரியாக டைம் தெரியல, ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. 2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில கல்லணை வழியாக போகலாம், அங்கே போய் மார்னிங் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கல்லணையில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கல்லணையில் தண்ணியே இல்லை, ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புது பாலம் கட்டியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த வழியாக வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து எங்கள் மாமி ஃபேமிலி வந்து சப்பாத்தியும் குருமாவும் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானும் என் சிஸ்டரும் ஒரே பிளேட்டில் வச்சு நானும் என் சிஸ்டரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சூடாக காஃபி குடித்தோம். ஃபில்டரில் போட்டு எடுத்து வந்திருந்தாங்க, சூடாகவே இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நானும் காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு கல்லணையிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டு சாங் கேட்டுக்கிட்டே தான் வந்திருந்தோம். ஃபேமிலியாக போய் ஷாப்பிங் பண்ணுறது, வேனில் போகிறது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டே இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருச்சிக்கு வந்து ஒரு 10:30 மேலே ரீச் ஆகிட்டோம். 10:30 கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. தெருவுலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைலாம் இருக்கும், நிறையா இருந்துச்சு கடைலாம். ஒரு சில கடைலாம் அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறதா பிளான்னா சாரதாஸ்க்கு போகலாம், போய் எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கலாம் பெருநாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கரெக்டாக அங்கே தான் போனோம். இங்கே பாருங்கள் நிறைய கடை இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அங்கே எங்கேயுமே போகலை. வேனில் போகிறதுனால இங்கே உள்ளே வேன்லாம் வர முடியாது, டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் வேன் வந்து நின்றுச்சு. அங்கேருந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வாக்கிங் தான். அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் வாக் பண்ணதில் சரியான கால் வலி. ஷாப்பிங் பண்ணலாம் ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பியாச்சு, ஆனால் கால் வலி தான் செம்மையாக இருந்துச்சு. சாரதாஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஷாப்பிங் பண்ணலாம், நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறது பார்க்குறதா இல்லை ஃபவுசானை தூக்கி வச்சிட்ருக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ட்ராலியை எடுத்துக்கிட்டோம். அவனுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம், அதில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தான், நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் சாரதாஸ் கடைக்கு போயாச்சு. சாரீலாம் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோக்கும் எங்களுக்கு எந்த சாரியுமே பிடிக்கலை, ஆனால் பார்த்துட்டு தான் இருந்தோம். போன தடவை நாங்கள் போயிருந்தப்ப சாரீ தான் வாங்கியிருந்தோம், ட்ரெஸ்ஸு ஒன்றுமே வாங்கலை. இந்த தடவை சாரீ ஒன்றுமே வாங்கலை சாரதாஸில். மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்து மெட்டீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் டிஷர்ட்டும் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், மேலேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் செக்ஷன் போயாச்சு. அங்கே போனால் நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, ஒரு சில இது பிடிக்காமல் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மாமி பொண்ணுங்க, எனக்கு என் தங்கச்சிக்கு, அப்புறம் என் பெரியம்மா பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஆளுக்கு 2 ட்ரெஸ் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபவுசானுக்கு, அப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணு குட்டி பொண்ணுக்கும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வேறு எதுவும் வாங்கலாங்க.
அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வாக் பண்ணி அப்புறம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போயிடணும், எல்லாம் தீந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் பெரியம்மாவும் மாமி அம்மாலாம் சேர்ந்து ஆரஞ்ச் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே குடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரதாஸில் சாரீ நல்லா இல்லை, அதனால் சொல்லிவிட்டு சேட்டு கடை ஒரு கடை இருக்கும், எப்போதும் நாங்கள் அங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயாச்சு. அங்கே போய் சாரீலாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு 5-6 சாரீ மாதிரி எடுத்தோம். சாரீ எல்லாத்தையும் விரித்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா சாரீயும் எடுத்து போட்டு அதை விரித்து கேட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதில் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீயை வாங்கிட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. லஞ்ச் சாப்பிட்லாம், எல்லாருக்கும் பசியும் வந்துருச்சு. ஒரு 3 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் வேனை நிப்பாட்டிட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அம்மா மாமிலாம் சாப்பாடு வச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கான மதியான லஞ்ச் என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் வந்து chicken 65 வந்து மச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானும் அம்மாவும் வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. மார்னிங் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி நானும் என் பெரியம்மா பொண்ணும் ஒரே பிளேட்டில் வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிமார்ட்க்கு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே உள்ள டிமார்ட்க்கு போயிருந்தோன்னா அப்போலோ பக்கத்தில் இருக்கிற டிமார்ட்க்கு தான் போயிருந்தோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற டிமார்ட்க்கு தான் போனோம். அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆனால் ஒரு 4 மணிக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. டிமார்ட் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற நினப்பே சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்கிறனால நாங்கள் என்ன பிளான் பண்ணி போயிருந்தோம், எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும்தான் மைண்டில் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போனால் நிறையா திங்ஸ் இருந்துச்சு. சில இது ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு சில இது தான் ஆஃபர், மற்ற இதெல்லாம் கொஞ்சம் சேம் ரேட்டில் தான் இருந்துச்சு. ஃபௌசான் எங்கள் கூட தான் இருந்தான். உங்கள் அம்மா அத்தாவும் எங்கள் கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். செம்ம தூக்கம் வேறு அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நிறையா திங்ஸ் எடுத்தோம். ஆனால் வீடியோ நான் நிறையா கவர் பண்ணல. யாராச்சும் ஏதாச்சும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயே நான் வந்து வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு ட்ராலியோடு. அப்படியே ஆளுக்கு 2-2 ட்ராலி அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஃபௌசானை வந்து ட்ராலிக்குள்ளே உட்கார வச்சு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வேனுக்கு. அங்கே வந்து பேக்லாம் தரமாட்டாங்க. நாங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கட்டப்பையா அந்த மாதிரிலாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேனில் ஏற்றிட்டு நாங்கள் அங்கேருந்து 2 hours அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு போய் இறங்கியாச்சு. நான் மறுநாள் தான் வீடியோ கேப்சர் பண்ணேன். அன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்துச்சு. இந்த சாரீ வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தான். இதோடைய ரேட்டு வந்து 1200 சம்திங் நினைக்கிறேன். இது வந்து சேட்டு கடையில் வாங்கியிருந்தோம். இந்த சாரீ வந்து எனக்கு வாங்கியிருக்கேன். இந்த சாரீ வந்து அம்மாவுக்கு எடுத்திருக்கோம். இதுவும் சாஃப்ட் சில்க் சாரீ தான். இதோடய ரேட்டு வந்து 1200 சம்திங் தான். சாரீ ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஒர்க் சாரீ தான். லைட் ஒர்க் சாரீ மாதிரி இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்காது. இந்த 2 சாரீ வந்து அண்ணன் எனக்கும் என் தங்கச்சிக்கும் வாங்கியிருந்தாங்க. இதோடைய ரேட் வந்து 1000 தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பெரியம்மா பொண்ணுக்கும் மச்சுக்கும் சேம் அதே மாதிரி சாரீ வாங்கிக்கிட்டோம், கலர் வேறு. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் சாரியும் வாங்கியிருக்கோம், எனக்காக வாங்கியிருந்தாங்க அம்மா. இந்த சாரீ வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, அதனால் இந்த டிசைனில் சாரீ ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சாரீ எதுக்காகனா பொட்டிக்கு போகிறதுக்காக தான். எனக்கு சாரீ வாங்கியிருக்காங்கன்னா அதை பொட்டியில் போட்டுருவாங்க. இந்த சாரியோடைய ரேட்டு வந்து 2500 சம்திங் தான் சாரியோடைய ரேட்டு. இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட சாரீ வாங்கினது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன வாங்கினோங்கிறத ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து பேங்கிள் வாங்கினேன். இந்த பேங்கிளுடைய ரேட் வந்து 120. இந்த பேங்கிளுடைய ரேட் வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன், எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 இயரிங்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த இயரிங்ஸோடைய ரேட் வந்து 250.
இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இயரிங்ஸும் வாங்கியிருந்தோம் எனக்கு நீ தங்கச்சி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயரிங்ஸும் மிக்சடு கலரில் தான் இருந்துச்சு. இதோடைய ரேட்டும் 250 சம்திங் தான். ரெண்டுமே 250-250 தான் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி செயின் வந்து நான் வாங்கியிருந்தேன், ரெண்டு வாங்கியிருந்தேன். இந்த செயினுடைய ரேட் வந்து 120 சம்திங் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த செயின் வாங்கியிருந்தோம், இந்த செயினுடைய ரேட்டும் 120 சம்திங் தான். இந்த பேங்கிள் அப்போ இயரிங்ஸ்லாம் எங்கே வாங்கினதுன்னா, திருச்சியில் ரோட் சைட்லலாம் நிறைய ஷாப் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷாப்பில் தான் வாங்கினோம். டிமார்ட்டில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், ஷாப்பிங் பண்ண அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக கிளிப் எடுத்திருக்கேன். நான் வந்து இது ஒன்று ஒன்றா சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ, நோம்பு வேறு வருது அதனால ஒரு சில திங்ஸ்லாம் தேவையோ, அது மட்டும் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஒரு சில திங்ஸ் தான் வச்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன், நிறையா திங்ஸ் வச்சு நான் எடுக்கலை, ஏன்னா டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் திங்ஸ் வச்சு தான் நான் வந்து வீடியோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன், இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். இன்ஷால்லா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து தேவை, கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் இன்ஷாலா வரும். இன்ஷாலா இஃப்தா விலாகும் நிறையாவே ஷேர் பண்ணுறேன். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சில பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. இன்ஷாலா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரஸ்மி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you for watching.